ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/10/2022 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி மாலை 6:39 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அஷ்டமி திதி அப்படிங்கிறது வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு மூலம் நட்சத்திரம் 2:24 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது. 2:24 வரைக்கும், அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் அமிர்த யோகம்ங்கிறது இருக்கு. அதனை தொடர்ந்து சித்த யோகம் அப்படிங்கிறது வந்துடுறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற கரணம் 4 நாழிகை 15 வினாடி வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம்ங்கிறது வந்துடுறது. இன்றைய தினம் ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு பானு சப்தமி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா. அது என்ன பானு சப்தமி அப்படின்னு சொன்னா, பானுவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாள் பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவா. இந்த பானு சப்தமி நாள் எதுக்கு விசேஷம் சொன்னா, சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சவா அந்த மந்திரம் அருண பாராயணம் தெரிஞ்சவா அதை சொல்லி பாராயணம் பண்ணுவா, தெரியாதவா ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கூட நமஸ்காரம் பண்ணுவா. எதுவுமே தெரியலனா கூட இன்றைய தினம் வெளியில போயிட்டு காலையில இந்த சூரிய உதய நேரத்திலே சூரிய பகவானை பார்த்து வணங்குவது பிரார்த்தனை செய்வது என்பது நல்லது. இன்றைய தினத்திலே சரஸ்வதி ஆவாகனம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பா. நவராத்திரி வந்துட்டே இருக்கு, நவராத்திரியில போயிட்டே இருக்கு இப்போ டைம் அப்படிங்கிறது. இதுல நமக்கு சரஸ்வதி பூஜைங்கிறது வந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் சரஸ்வதியை பிரதானமாக ஆவாகனம் செய்வார்கள். ஏன்னா இன்னைக்கு சப்தமி இல்லையா, சப்தமி அஷ்டமி நவமி இந்த 3 நாட்களும் சரஸ்வதிக்குரிய நாட்களாக சரஸ்வதி தேவியை இன்றைய தினம் ஆவாகனம் செய்வார்கள். இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு மறக்காதீர்கள் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு துர்காஷ்டமி அப்படிங்கிறது வர்றது இல்லையா. நாளைக்கு வரக்கூடிய அந்த துர்காஷ்டமியினுடைய தனிச்சிறப்பு என்ன? இது வந்து துர்காஷ்டமி மகாநவமி விஜயதசமி இந்த 3 நாளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த 3 நாட்களிலே அம்பிகையை ஆத்மார்த்தமாக பூஜை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த துர்காஷ்டமி அப்படிங்கிறது வந்து மகாஷ்டமின்னு சொல்லுவா, வீராஷ்டமின்லாம் கூட சொல்லுவா. நார்த் இந்தியாவில் ரொம்ப விசேஷமாக அதை செலிப்ரேட் பண்ணுவா. இதுக்கு பார்த்தோம்னா இந்த வராக புராணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வராக புராணத்திலே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஞ்ஞான ரூபமான இந்த மகிஷன் அம்பிகை எனும் ஞானத்தினால் அழிக்கப்படுவதால் துர்காதேவியானவள் ஞான சக்தி என்று போற்றப்படுகிறாள் அப்படின்னு சொல்றது. மகிஷாசுரரோடு யுத்தம் நடந்த காலத்திலே இந்த துர்காஷ்டமி நாளன்று சண்டமுண்டர்களையும் ரக்தபீஜன் என்ற அரக்கனையும் அடியோடு நாசம் செய்ததற்காக துர்காதேவியினுடைய நெற்றியிலிருந்து காளி தேவி தோன்றியதாக சொல்வார்கள். கொல்கத்தாவில் பார்த்தோம்னா இன்னைக்கும் அந்த துர்காஷ்டமி நாளில் காளி பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா பண்ணிட்டு இருப்பா. இந்த தினத்திலே துர்காஷ்டமி நாளிலே துர்காதேவியினுடைய 64 யோகினிகளும், 64 யோகினி அப்படின்னு சொல்லுவோம், அதோட சேர்த்து பிராமணி மாகேஸ்வரி காமேஸ்வரி வைஷ்ணவி வாராகி நாரசிம்மி இந்திராணி சாமுண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்ட சக்திகளும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அம்பிகையுடைய உபாசகர்லாம் சொல்லுவா. மேலும் துர்காதேவியினுடைய மற்ற வடிவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைலபுத்திரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா கூஷ்மாண்டா ஸ்கந்தமாதா காத்யாயினி காலராத்திரி மகாகௌரி சித்திதாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நவ துர்க்கைகளும் ஒன்றாக இணைந்து இந்த நாளிலே துர்காஷ்டமி நாளிலே நமக்கு அருள் புரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த நவ துர்க்கைகளும் ஒன்றாக இணைந்து இதுல குறிப்பா சொல்லணும்னா, இந்த சித்திதாத்ரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சித்திதாத்ரி தேவியானவள் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவா. அது என்னென்ன அஷ்டமா சித்திகள் பார்த்தோம்னா, அனிமா சித்தி மகிமா கரிமா லஹிமா பிராப்தி பிராகம்யா இஷித்வா வஷித்வா அப்படின்னு சொல்லக்கூடிய 8 சித்திகளையும் தன்னகத்தையே கொண்டவளா அந்த சித்திதாத்ரி. சிவபெருமான் துர்காஷ்டமி நாளில் ஆதி பராசக்தியை பிரார்த்தித்து இந்த அஷ்டமா சித்திகளையும் அடைந்ததாக புராணங்கள் தேவி புராணம்ங்கிறது சொல்றது. மகிஷாசுர மர்த்தினி வந்து துர்கமன் என்கிற அசுரனை அழித்ததால் துர்கை என்ற பெயரில் போற்றப்படுகிறாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த துர்கை அப்படிங்கிற பெயருக்கு என்ன தெரியுமா அர்த்தம், சர்வ துக்கங்களையும் போக்கிடும் துர்காதேவி அப்படின்னு தான் இந்த துர்கைங்கிற பேருக்கு அர்த்தம். இந்த துர்கையினுடைய மற்ற வடிவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரணி துர்கா வன துர்கா சாந்தி துர்கா ஜாதவேத துர்கா தீப துர்கா ஜுவாலா துர்கா ஆசுரி துர்கான்னு சொல்லி பலவிதமான ஸ்வரூபங்களால் மந்திரங்களால் இந்த துர்காதேவியானவள் போற்றப்படுகிறாள்.
துர்கா பூஜையில் ஈடுபடுபவர்களுக்கு கடன் இருக்காது. கடன், சோகம், பிசாசு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் கிட்ட கூட வராதான், இதெல்லாம் ஓடியே போயிடும் அப்படின்னு சொல்ற இந்த துர்கா தேவியினுடைய பெயரை உச்சரிப்பதாலேயே மனிதனுக்கு புத்திர பௌத்திர விருத்திங்கிறது கிடைக்கிறது, சுபிக்ஷம் கிடைக்கிறது, தன விருத்திங்கிறது கிடைக்கிறது, ரொம்ப பெரிய பாக்கியசாலியாக இருப்பான் அப்படிங்கிறதோட சர்ப்பங்கள், ராட்சசர்கள், பூத்தங்கள், சத்ருக்கள், ரோகங்கள் இவை யாவும் துர்கையினுடைய பக்தனிடத்திலே அருகில் கூட வராது, எல்லோருமே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி தேவி பாகவதத்துல சொல்லியிருக்கா. இதுதான் ஆதாரம் நமக்கு. சரி, மேலும் துர்கை எனும் சப்தத்திலேயே அந்த சப்தம் இருக்கு இல்லையா, துர்கா சப்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பார்த்தோம்னா தகாரம், உகாரம், ரேபம், ககாரம், ஆகாரம் அப்படிங்கிற ஒரு அஞ்சு வர்ணம் ஜாயிண்ட் ஆறுது. அதுல தகாரம் அப்படிங்கிற விஷயம் துர்காவை அப்படியே பிரிங்கோ இத்து பிளஸ் ஊ தான் தூ அப்படின்னு வருது இல்லையா. இந்த தகாரமானது அசுரர்களின் அழிவை சொல்றது, உகாரம் வந்து விக்னநாசனத்தை சொல்றது, ரேபம்ங்கிறது வந்து ரோகநாசத்தை சொல்றது, ககாரம் அப்படிங்கிறது வந்து பாபம் தொலைவதை சொல்கிறது, ஆகாரம் அப்படிங்கிறது வந்து பயம், சத்ரு இவர்களினுடைய அழிவை குறிக்கிறது அப்படின்னு சொல்றா. ஆகவே துர்கையின் பெயரை உச்சரிப்பவன் மேற்சொன்ன பலன்களை நிச்சயமாக அடைவான் என்பது நிதர்சனமான உண்மை. இதை விட்டுடுங்க, இது போக இந்த காலத்துல பார்த்தோம்னா சத்ரு ரோக ருணம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இது போக ஆவி வருதுங்கிறா, பேய் வருதுங்கிறா, பூதம் வருதுங்கிறா, இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள், சித்த பிரமை, பில்லி, சூனியம், ஏவல், பரம்பரையில் ஏற்பட்ட சாபங்கள், நாகதோஷம், புத்திரதோஷம், இன்ன பிற குறைகள், எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்கள் அத்தனையுமே இந்த துர்காஷ்டமி நாளிலே பூஜை செய்வதன் மூலமாக இந்த தோஷத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும் அப்படின்னு தான் புராணம் சொல்றது. ஆகையினால் தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றோம், துர்காஷ்டமி நாள்ங்கிறது வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் வரும். இந்த நவராத்திரியிலே வரக்கூடிய அஷ்டமி நாள் அப்படிங்கிறது துர்காஷ்டமி. நாளைய தினம் மறக்காமல் துர்கை பூஜையை செய்யுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் வலியுறுத்தி சொல்றோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணா போறோம், நம்ம வந்து கடன் வாங்கி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நம்மால் இயன்ற அளவிற்குள்ளே துர்கை பூஜையை செய்யுங்கள். முடிந்தவர்கள் அந்த உங்கள் குடும்பத்தினுடைய புரோகிதரை அழைத்து அவர் மூலியமாக இந்த துர்காஷ்டமி பூஜையை செய்து துர்கா தேவியினுடைய அருளினை பெற வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.